கடலூர் மாவட்டம் மண்டிப்பாளையம் பகுதியில் பொம்மை உற்பத்தியாளர்கள் தங்கள் தொழில் மற்றும் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க அரசின் உதவியை எதிர்பார்த்துள்ளனர். கடந்த 2 ஆண்டுகளாக கொரோனா ஊரடங்கு காரணமாக தவித்து வந்த இவர்கள் இந்த ஆண்டு பொம்மைகள் உற்பத்தியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். அதே சமயம் இந்த ஆண்டு ஊரடங்கு அமல்படுத்தப்படுமோ என்ற அச்சத்தில் உள்ளனர். நம்ம அந்த கொரோனானால நிறைய நம்பர்ஸ் வரல, வேலைக்கு வரல. என்கிட்ட 10-12 பேர் வேலை செய்கிறாங்க. அதிக லெவலில் பண்ணுறேன், நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். கலிஃபோர்னியா கொடுக்குறேன், நியூ ஜெர்சி கொடுக்குறேன். இப்போ வந்து சென்னை, கோயம்புத்தூர், கர்நாடகா, பெங்களூர் ஃபுல் இதுக்கு கொடுக்குறேன், மைசூருக்குலாம் கொடுக்குறேன். இந்த வாட்டி நல்ல வரவேற்பு இருக்குது. நல்லபடியாக விற்றா போதும் எங்களுக்கு. ஏன்னா இருக்கிற கடன் வந்து அதிகமாக இருக்குது எங்களுக்கு. நாங்கள் வச்சுருக்கிற கடன் பார்த்தா நிறைய அதிக மேலே இருக்குது. 2 வருஷமாக வந்து பின்தங்கி இருக்கிறோம். இப்போ தான் வாங்கி நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வாட்டி நல்லா இருக்குது, சேல்ஸு நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். இதை தான் நாங்கள் கேட்டுக்கிறோம். எங்களுக்கு ஒத்துழைப்பு வந்து மக்கள் கொடுக்கணும். பொம்மைக்காக ஆரம்ப காலங்களில் ஏரி குளங்களில் மண்ணை இலவசமாக எடுத்து வந்து பொம்மை செய்த இவர்கள் தற்போது அதையும் விலை கொடுத்து வாங்கும் நிலை உருவாகியுள்ளது. இதனால் போதிய லாபம் இல்லாத காரணத்தினால் பலர் இந்த தொழிலை விட்டு வெளியேறி கூலி வேலைக்கு சென்ற நிலையில் ஒரு சிலர் மட்டுமே தற்போதும் இந்த தொழிலை தொடர்ந்து செய்து வருகிறார்கள். இந்த நிலையில் வண்டிப்பாளைய பொம்மை உற்பத்தியாளர்களை தங்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த 1 மாதம் வியாபாரம் என் குழு பொம்மைங்க விநாயகர் சதுர்த்தி பார்த்தீங்கன்னாக்கா 10 அடி 5 அடி எந்த விநாயகரையும் வைக்க விடல. அதில் ஏகப்பட்ட முதல் போட்டுட்டு அப்படியே நிற்கிது எல்லாமே. நாங்கள் எப்படி அடுத்து முதல் போட்டு வியாபாரம் செய்கிறது, இந்த பணத்தை எப்படி திருப்பி எடுத்து எடுக்கிறது, எங்கள் வாழ்வாதாரமே வந்து தலைகளை மாறி நிற்கிது.